ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர், யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமா அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாரா கட்டி வச்சிருந்த பணம் முடிச்ச கையில எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் கிட்ட போனார், தன்கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசர அவசரமா அவர் கையில திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியா யாருக்கும் தெரியாம இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி மன நிறைவு அவர் முகத்துல. நிம்மதியா தூங்கினார், அப்புறம் எழுந்திருச்சார். மறுநாள் காலையில ஊரு பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேத்து ராத்திரி ஒரு திருடன் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அடடா, போயும் போயும் ஒரு திருடனுக்காக உதவி பண்ணியிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போட்டுதே அப்படின்னு நினைச்சார். சரி, இன்னைக்கும் யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல தெருவில் இறங்கி நடந்தார், கையில் பணம் முடிச்சு. எதிரில் ஒரு பெண் உருவம் மங்களா தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில் யாரோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்னைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்னைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. மூணாவது நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், திரும்பி வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேத்து ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமா போட்டுது. என்ன இது, தினம் இப்படி ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு, அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இதோ பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல, உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போறதில்லை. இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த காலத்திலயும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலையும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பாரு, அதுக்குள்ள அதே ஆள் திரும்பி வந்தான், கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி பண்ணுறேன்னார். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னு கேட்டார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமே ஒன்றும் பயமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். எப்படி போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சால், ஒரு ஆபீசருக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சால், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு வந்து இப்போ சிரிப்பு தன்மை வந்து சிறைப்பட்டு போச்சான் நம்ம உடம்புக்குள்ள. இந்த சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேற ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தமே இல்லை, அது ஒரு சாவியாக உபயோகப்படுது. ஏற்கனவே இருக்கிற இயல்பு தன்மையை வெளியில் கொண்டு வர்றது. அந்த குழந்தை தன்மையோடு இருக்கணும், குழந்தைத்தனம் தான் இருக்கக்கூடாதே தவிர, அந்த குழந்தைத்தன்மை கடைசி வரைக்கும் நமக்கு நீடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. குழந்தைத்தன்மை வேற, குழந்தைத்தனம் வேற. குழந்தைத்தன்மை பெரிய வயசானா கூட குழந்தைத்தன்மையோடு இருக்கலாம். இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளை எழுப்பிச்சான், தட்டி எழுப்பியிருக்கு காலையில், இப்படிய காலம் அம்மா வந்து எழுந்துடுறா காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுது அப்படின்னு எழுப்பிச்சான். அந்த புள்ள இழுத்து போத்திட்டு, நான் காலேஜுக்கு போக மாட்டேம்மா, எனக்கு போறதுக்கு பிடிக்கலன்னு இருக்கு. அந்த அம்மா விடல, வயசானம்மா நீ எழுப்பே, நீ போய் தாண்டா ஆகணும் அப்படின்னு இருக்கு. அந்த புள்ள எழுந்திரிச்சு உட்காந்து கேட்டிருக்கு, ஏம்மா என்ன வந்து ஏன் இப்படி தொந்தரவு பண்ற, தூங்க விடாம அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், ஏய் நீ வந்து காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்ட்டு இருக்கு அந்த அம்மா புள்ளைய கேட்டிருக்கு.
நீ காலேஜுக்கு ஏன் போகமாட்டேங்கிற ரெண்டு காரணம் சொல்லு. அப்ப அந்த புள்ள சொல்லிச்சான், ஏன் போகமாட்டேன்னா ஒரு காரணம் அங்க இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, ரெண்டாவது காரணம் அங்க இருக்கிற வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல, ஆசிரியர்களுக்கும் பிடிக்கல, மாணவர்களுக்கும் பிடிக்கல, அதனால நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டு. ஏய், அதுக்காக நீ வந்து போகாம இருக்கக்கூடாதா, காலேஜுக்கு போய் தான் ஆகணும்னு மறுபடியும் எழுப்புது அந்த அம்மா, வயசான அம்மா. அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்ட அந்த புள்ள கேட்டுதான், என்ன எதுக்கு காலேஜுக்கு போகணும்னு நீ சொல்ற, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்ட்டு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சாண்டே, ஏன் சொல்றேன்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 54, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால். அதாவது 54 வயசுலயும் அவர் குழந்தை தன்மையோட இருக்காரு பாருங்க. அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. குழந்தை தனம் இல்ல, இது குழந்தை தனங்கிறது வேற, குழந்தை தன்மைங்கிறது வேற. அந்த குழந்தை தன்மை மாறாம மனுஷன் வாழணும்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. நமக்கு வருகிற நோய் நொடிக்கெல்லாம் அதுதான் காரணம். இப்ப ஹார்ட் அட்டாக் திடீர் திடீர்னு வர்றதுக்கு அதுதான் காரணம். மன இருக்க வரப்படாது. குழந்தைய எல்லாரையும் குழந்தைய ஆக்க முடியாது, ஆனா குழந்தை தன்மையை நம்ம வளர்த்துக்கலாம். இந்த 200 தடவை சிரிப்பு தன்மையை இருந்துட்டு இருக்கலாம். எல்லாரையும் குழந்தை ஆக்கிறதுக்கு வழி விஞ்ஞானத்துல இது வரைக்கும் வழி கிடையாது. ஒரு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம். ஒரு டாக்டர் என்ன கண்டுபிடிச்சாருனா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சாராம் ஒரு டாக்டர். ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு வயசு குறையும். உடனே ஒரு பாட்டி அம்மா போச்சு, 90 பாட்டி, எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர் அப்படின்னு வாங்கிட்டு வந்துருக்கு. வாங்கிட்டு வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும்னாரா, மறுநாள் ஒரு 30 பொண்ணா மாறி இது போயிருக்கு. முத நாள் 90 பாட்டியா போச்சு, 30 பொண்ணா மாறி அதே டாக்டர்கிட்ட போச்சு. இடுப்புல ஒரு 1 கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாம கட்டவரில் வாயில வச்சுட்டு உட்காந்துருக்கு. தூக்கிக்கிட்டு அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு. போனதும் அந்த டாக்டர்கிட்ட சொன்ன, ஏமா வந்திருக்கேன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை டாக்டர், நேற்று உங்ககிட்ட வந்தேன், மாத்திரை கேட்டேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 குறையும். நீங்க நான் ஒரு பாட்டில் மாத்திரை வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரையை சேர்த்து சாப்பிட்டேன், அதனால இப்படி ஆயிட்டம் பாருங்க அப்படின்ட்டு டாக்டர் சொன்னார். இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டது சந்தோஷப்படும், இதுக்கே மறுபடியும் என்னை தேடிட்டு வந்தேன்னு. அப்ப இந்த அம்மா சொல்லிச்சான், என்ன பத்தி பரவாயில்ல டாக்டர், இடுப்புல பாருங்க 1 கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்துல ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரரு. இது இப்படியே உட்காந்துக்கிட்டே இறங்க மாட்டேங்குது, நான் எங்க தூக்கிட்டு போறது, எதையாவது ஒரு மாத்திரையை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர், அப்பதான் நாம பார்த்தேன், அதுக்காக தான் வந்தேன்னு தான். அதாவது இயற்கைக்கு மாறா நம்ம போனோம்னா இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்துடும். அப்புறம் வழியில போகும்போது இடுப்புல ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தா நம்ம கேட்கணும், அந்த அம்மாட்ட, ஏமா இது உன் பிள்ளையா உங்க வீட்டுக்காரரான்னு கேட்கணும். அப்படி குழப்பம் வந்துடும். இயற்கையை மாற்ற முடியாது, ஆனா அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம கொண்டு வரலாம். அதுக்காக சொல்லுவாங்க, எந்த துறையில சேர்க்கறது, சிவில் இன்ஜினியர் ஆக்கலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா, அதை வந்து அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை. அப்போ எல்லா துறையும் இருக்கீங்கன்னு அர்த்தம். பையனை எந்த துறையில சேர்க்கறது, அம்மாவுக்கு முடிவு பண்ண முடியல, அப்பாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. உடனே இவர் என்ன பண்ணார், பையனை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனார், ஒரு உளவியல் டாக்டர்கிட்ட போய் சைக்கியாட்ரிஸ்ட் இது மாதிரி என்னம்மா விஷயம்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். ஒன்றும் இல்லை சார், எங்கள் என் பையனை வந்து மேற்கொண்டு படிப்புக்கு சேர்க்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும், சிவில் இன்ஜினியர் தேவலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, எது இவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து ஒரு துறையை சொன்னீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, அதுதான் உங்களை மன ரீதியாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு வந்துருக்கு. இது ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு தட்டி கொடுத்தார். சின்ன பையன் கொடிய, இவனுடைய சுபாவம் என்னங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன், அதுக்கு தகுந்தாப்புல இப்போ இருந்தே சொல்லி கொடுத்து நீங்கள் பழக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டார். நர்ஸ்ன்னு தான் அந்த அம்மா வந்தது. இந்த பாரு, இது மாதிரி ஒரு மேஜையில் ஒரு சுத்தியல் கொண்டு வந்து வை, ஒரு கொரடு கொண்டு வந்து வை, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வந்து வை, இந்த பையனை அப்படி கொண்டு வந்து விடுவோம், இவன் சுத்தியலை போய் தொட்டான்னு எடுத்தான்னா ஆசையாக ஏதாவது ஒன்று எடுப்பான், சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவான், கொரடு எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவோம், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தான்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சுருவோம், இது அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறது சுலபமான வழி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். ரொம்ப ஈஸியாக அந்த நர்ஸை கொண்டு வந்து ஒரு கொரடு, ஒரு சுத்தியல், கொரடு, ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு அப்படி ஒதுங்கி நின்னது, பையனை கொண்டு வந்து விட்டாங்க. பையன் என்ன பண்ணா, நேராக போய் அந்த நர்ஸை கட்டிப்பிடிச்சிக்கிட்டான்.
உடனே அந்த டாக்டர் சொன்னாராம், இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சிருங்க. அதுதான் அவனுக்கு அவன் சுபாவத்துக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஒருத்தருடைய சின்ன வயசுலயே நம்ம எந்த துறைக்கு கொண்டு போகலாம் என்ன ஏதுங்கிறது இளம் இளையும் பயிர் முளையில் தெரியும்பாங்கல்ல, சின்ன வயசுலயே தெரிஞ்சிடும் அது. பெரிய பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம். அவருக்கு சின்ன வயசுல படிக்கும் பொழுது ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார். என்ன கட்டுரைன்னா விபத்து அப்படின்னு தலைப்பு, விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கார். இந்த சின்ன பையனா இருக்கும்போது எழுதுனானா, அவன் பிற்காலத்துல பெரிய நாவலிஸ்ட் பெரிய எழுத்தாளனா. சின்ன வயசுலயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா, ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம், அதாவது ஒரு 10வது மாடியில ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான். 10வது மாடியில வெளிப்பக்கமா நின்றுகிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். துரதிருஷ்டவசமாக அந்த வெள்ளை அடிச்சவன் கால் தவறி கீழே விழுந்தான், விழுகிறான், விழுந்துகிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது. அடுத்த வரி, அடுத்தது துரதிருஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகியிருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை, துரதிருஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில விழுந்து செத்து போட்டான். இந்த ஆளு இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆகிட்டாராம், பெரிய இதாகி. அப்படி வந்து சுபாவம் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் யார் யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் அது இந்த நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு, அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்மந்தப்பட்ட இதாக இருக்கும். ஒரு 3 பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க, ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு 3 துறை பேராசிரியர்கள் போனாங்க. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு ஃபிசிக்ஸ் பேராசிரியர், ஒரு கணக்கு வாத்தியார், 3 பேரும் போனாங்க. கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசிவிட்டு பேசி முடித்ததும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் 3 பேரையும் தங்க வச்சாங்க. நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும், இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், அந்த இவருக்கு அந்த ஃபிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூம், உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டில் நடந்தது, அதனால என்னன்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலேயே வச்சிருக்கிறாங்க. அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல, அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்கவுங்க ரூமில் வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சார் இந்த அந்த இந்த ஆர்கனைசர். அப்போதான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார். ராத்திரி அந்த 3 பேராசிரியர்களுக்கும் 3 டப்பாவில் உணவு கொடுத்தோம் ஆகாரம், அதை திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம். திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தா எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு இவர் பதறி போய் விடிய விடிய விடிஞ்சதும் ஓடுறாரு விழுந்தடிச்சு. அந்த இந்த வரவேற்ற ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாரா, ரூமை திறந்தா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு, டப்பா திறந்து கிடக்கு, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் போய் தட்டி எழுப்பி, எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடிச்சேன் திறந்துட்டுது, அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செஞ்சிட்டேன் அதனால சாப்பிட்டேன்னு இருக்காரு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடிருக்காரு. அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்கார், அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு, இது டப்பா திறந்து கிடக்கு. போய் திறந்து எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவை அப்படின்னா, அது என்ன சார் எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல அழுத்தனம் திறந்துட்டுது டப்பா, அது எனக்கு நமக்கு டெக்னிக்கு வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார். இவர் அப்பாடா நிம்மதியாக போச்சு. அடுத்தது கணக்காத்தியார் ரூமுக்கு ஓடினார். அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை, டப்பாவும் திறக்கலை, மூடியே இருக்கு. ஏ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பரில். கணக்கு வாத்தியார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். ஒன்றும் இல்லை, அசியூம் தி டப்பா இஸ் ஓபன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னாராம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது, அது இயல்பாக அமையிறது, ஆசிரியர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அப்படி அமையிறது. என்னோட படித்தவர்கள் இன்னைக்கு பல பேர், ஒருத்தன் தான் ஒரு சின்ன வயசுல ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்தில் என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன் கும்பகோணத்தில் இன்னைக்கு பெரிய டாக்டர், எல்லாருக்கும் ஊசி போட்டுக்கிட்டான். அப்படி சின்ன வயசுலேயே சுபாவம் அங்கே யார் யாரும் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும்.
அந்த அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுதே அந்த இது தெரியும். என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒவ்வொரு துறையில் வந்திருக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல், அந்த வக்கீல் வந்து சின்ன சின்ன வயசு அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம். அந்த வக்கீல் சின்ன வயசுல எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில். அவங்க இந்த பையன் இவன் சின்ன வயசுலேயே வருங்காலத்தில் பெரிய வக்கீல் ஆகிடுவான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணான்னா, அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு, அம்மா சமயக்கட்டில் இருக்கிறாங்க, இவன் பையன் அவன் ரூம்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒரு பூனை வீல் வீல்னு கத்திக்கிட்டு இருக்கு, அம்மா கதறிக்கிட்டு இருக்கு ஒரு பூனை. உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, டேய் அந்த பூனை பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்திருக்கு அந்த அம்மா, பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரான்னு. ஆமா, இங்கேயும் சில பேர் சில பூனைகள் இருக்கு, அது வாழை யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. பூனை வாழை பிடிச்சிருக்காருன்னு அந்த அம்மா கத்திருக்கு. அப்பா அவன் சொன்னானா, அம்மா நான் வந்து பூனை வாழை பிடிச்சி இழுக்கல, பூனை தான் அது வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குன்றான், நான் ஒன்றும் பூனைக்கு இடைச்சல் பண்ணல, பூனை தான் வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு, நான் அது வாழை இழுக்கலன்றான். ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அம்மாவும் அப்பாவும், பார்த்தா இவன் பூட்ஸு காலால் மிரிச்சுக்கிட்டு இருக்கான், பூனை வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு. அவன் பிற்காலத்தில் பெரிய வக்கீல் ஆகிட்டான். அதாவது ஒரு தான் பேரில் தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசினா பாருங்க. அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கு இப்படி, அது சின்ன வயசுல அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும். சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபாவம் வந்துடும், விஞ்ஞானம். சில பேர் சின்ன வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திட்டு இருப்பான் படி, சின்ன ஆரம் இளம் வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். அவங்கெல்லாம் பிற்காலத்தில் சட்டசபைக்கு வரலாம், சட்டசபைக்கு வந்து பெரிய. தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு, தானும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. முதல்ல சொன்ன வகையை சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா, எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற நினைப்பு தான் எப்பவும் அவங்களுக்கு இருக்கும். தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி, யார் தடையா இருந்தாலும் சரி, அதை அழிச்சு விட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் பாவ காரியங்களுக்கு தயங்குறதே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சல அமைஞ்சு விடுறது உண்டு. அதை விளக்கறதுக்கு ஒரு கதையும் உண்டு. ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தன் இருந்திருக்கான். நிறைய பாவங்களை செஞ்சவன், அதன் காரணமாக நரகப்படுகுழியில் விழுந்துட்டான். நரகப்படுகுழிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி, ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதில் விழுந்து கிடக்குறாங்க. உள்ள ஏகப்பட்ட சத்தம் எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம். இப்போ விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான். இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்டுது. இந்த கிணத்துக்கு பக்கத்தில் புத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் காதில் இவன் போடுற சத்தம் விழுந்தது. உடனே அந்த கிணத்தடிக்கு போனார், குனிஞ்சு பார்த்தார். சாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனாயவன். புத்தர் அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தார். மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கிறாங்கிற விவரம்லாம் அவர் மனக்கண்ணில் தெரிஞ்சது. அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிச்சார். அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார். ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில் மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான். இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார். அவ்வளவுதான், உடனே அவர் கையில் ஒரு சிலந்தி வந்து உட்காந்துதான். அதுகிட்டே இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சுது. அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நீண்டுகிட்டே போச்சான். புத்தர் பார்த்தார், இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார். என்னங்க சொல்றீங்க, இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்தனான். எல்லாம் தாங்கும், அதை பிடிச்சிக்கிட்டு ஏறி வா அப்படின்னார். சந்தேகத்தோடவே அவன் அந்த நூலழைய பிடிச்சி இழுத்து பார்த்தான். ரொம்ப வலுவாக இருந்தது, அவனுக்கு ஆச்சரியம். அதை பிடிச்சிக்கிட்டே மெதுவாக மேலே ஏறி வர ஆரம்பிச்சிட்டான். பாதி தூரம் ஏறி வந்திருப்பான். அப்போ அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம். என்னன்னு குனிஞ்சு பார்க்கறான், கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய இடுப்பில் வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூலழையை அப்படியே வெட்டி விட்டுட்டான். இனிமேல் நாம் மட்டும்தான் மேலே ஏறி வந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, மொத்த நூலிழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துட்டு, அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூலிழைக்கு உறுதியை கொடுத்தது. இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூலிழைய வலுவிழக்க செஞ்சுட்டுது. அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்ப அவனும் கரையேறி வந்திருப்பான், மற்றவங்களும் சௌக்கியமா வந்து சேர்ந்திருப்பாங்க.
அதனால நாமும் வாழணும், அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவான். ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போனான், மருந்து வாங்கினான், வாங்கி கொண்டாந்து பேசாம வச்சுட்டான் சாப்பிடல. அப்புறம் எதுக்காக அப்பா போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் வாழணும் இல்லையா அதனாலதான் அப்படின்னா, அவர் கொடுத்த மருந்து நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாழணும் இல்லையா அதுக்காக தான் அப்படின்னா. ஒரு காட்டுல ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு நாலு பேர் வந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்னாங்க. என்னன்னு கேட்டார். இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியலன்னாங்க. அது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னார் முனிவர். வந்தவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு, ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இத முனிவர் கவனிச்சார். சரி புறப்படுங்க என்னோடன்னார். எங்கன்னு கேட்டாங்க. இப்போ உங்க நாலு பேரையும் ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போறேன். இந்த உலகத்துல சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க பார்க்க போற அந்த காட்சி நியாயமா அநியாயமா அப்படிங்கறத என்கிட்ட சொல்லணும். நீங்க சரியான பதில் சொன்னா புஷ்பக விமானத்துல தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம். தவறான பதில் சொன்னா இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னார். நாலு பேருக்கும் பயம்தான், இருந்தாலும் முனிவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறாங்க புஷ்பக விமானத்துல. அங்க நடக்கிற ஒரு காட்சியை காட்டுறார் முனிவர். அதோ அங்க பாருங்கன்னார். அந்த விமானத்துல இருந்தபடியே எல்லாரும் கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. அங்க ஒரு தாய் புலி அப்பதான் குட்டி போட்டிருக்கு. குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா வருது. அதே நேரம் ஒரு தாய் மான், அதுவும் அப்பதான் குட்டி போட்டிருக்கு. அதுவும் இதே மாதிரி குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா வருது. இப்ப அந்த புலி அந்த மானை அடிச்சு போட்டுடுது, அதுவும் சாப்பிடுது, குட்டிகளுக்கும் கொடுக்குது. இப்போ அந்த புலிக்குட்டிகள் முகத்துல மகிழ்ச்சி, தாயை இழந்த அந்த மான் குட்டிகள் முகத்துல துக்கம். இப்போ அந்த முனிவர் நாலு பேர்கிட்டையும் கேக்குறார், நீங்க இங்க பாத்தீங்களே இதுல எது நியாயம் எது அநியாயம் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. உங்க பதில் சரியில்லைன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும், சொல்லுங்க பாக்கலாம்னார். முதல்ல ஒருத்தன் சொன்னா, அந்த புலி செஞ்சது சரிதாங்க, அது பசிக்கு அதுதான் ஆகாரம், தன்னுடைய பசிக்கு தானே இறை தேடிக்கிட்டது, அதுல என்ன தப்பு, அவ்வளவுதான், அதனால புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னா, அவ்வளவுதான், அந்த விமானம் அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டுது, அதனால அவன் கொடுத்த பதில் சரியில்லை அப்படிங்கறது புரிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டாவது ஆள் சொன்னான், புலி செஞ்சது பாவம், அந்த தாய்மான் என்ன தப்பு பண்ணிச்சு, இப்ப அந்த குட்டிகளுக்கு யாரு ஆதரவு, அதனால புலி செஞ்சது அநியாயம் அப்படின்னா, அவ்வளவுதான், அவனையும் கீழே தள்ளி விட்டுடுது அந்த விமானம், இந்த பதிலும் சரியில்லை அப்படின்னு ஆயிட்டுது. இப்போ மூணாவது ஆள் வந்தான், முதல்ல ரெண்டு பேரும் கீழே விழுந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான், அதனால அவன் சொன்னான், ரெண்டுமே நியாயம்தாங்க, புலி வந்து இறை தேடினதும் இயற்கை, அதுக்கு மான் வந்து இறையானதும் இயற்கை, அதனால இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னா, அவ்வளவுதான், அவனையும் அந்த விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுது. இப்போ நாலாவது ஆள் வந்தான், முனிவர் கேட்டார், நீயாவது சொல்லுப்பா இந்த செயல்ல எது நியாயம்னார். அவன் தெளிவா பதில் சொன்னான், அதாவது என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியல அப்படின்னா. அவனை விமானம் கீழே தள்ளல, சௌரியமா அழைச்சிட்டு போட்டுது, இவனும் பிரயாணம் சௌக்கியமா பண்ணானா. ஆக இதுதான் சரியான பதில்ங்கிறத முனிவர் உணர்த்தினார். இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பண்டிதராலும் பதில் சொல்ல முடியாது. தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். அதனால தேவையில்லாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்க கூடாது, வாழ்க்கையை குழப்பிக்க கூடாது. வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த காலத்து ஆள் ஒருத்தன் ஒரு பெரியவரை தேடி வந்தான். ஐயா ஒரு சந்தேகம்னா. என்ன உன்னுடைய சந்தேகம்னார். பகுத்தறிவுனா என்ன, விதினா என்ன அப்படின்னு கேட்டான். இதுக்கு அவரு, இப்ப உன்னுடைய வலது காலை தூக்குனார். தூக்கணும். சரி, இப்ப உன்னுடைய வலது காலை கீழே இறக்காம உன்னுடைய இடது காலையும் தூக்குனார். தூக்கணும். பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பெரியவர் சொன்னார், உன்னால ஒரு காலை தூக்க முடிஞ்சது, அதுதான் பகுத்தறிவு. ரெண்டு கால்களையும் ஒரே சமயத்துல தூக்கினா அடிபடும் அப்படிங்கிறது தான் விதி அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். இவன் தன்னுடைய விதியை நொந்துகிட்டே இடுப்பை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டான்.
ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருந்தது. ரொம்ப பழைய கோயில். உள்ள போறதுக்கே பயமா இருக்கும். எந்த நேரத்துல இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்க போறதில்லை. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமா இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க. அங்கங்க வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊர்ல கோயில்னு ஒன்று இருக்கு, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும், அதனால அங்க வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்துல யாருமே வர்றதில்ல, நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ள நடக்கல, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம், அதனால வெளியில தான் உட்காந்து கூட்டத்தை நடத்தினாங்க. ஏன்னா உள்ள போறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது, எந்த நேரமும் விழுந்துரும் போல இருந்தது அது. அது வழியா போறவங்க கூட வேகமா அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல 4 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன 4 தீர்மானம்னா, முதல் தீர்மானம், இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலா இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது 2 தீர்மானம். 3 தீர்மானம் என்ன தெரியுமா, பழைய கோவிலின் கதவுகள் அதிலிருந்து பிரிச்சு எடுக்கிற செங்கல் இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது, பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்துல புது கோவிலையும் கட்ட வேண்டியது, பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நாம கோவிலை கட்டிக்க வேண்டியது, இதுதான் 3 தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோட ஏத்துக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்ப அந்த கமிட்டி 4 ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதா நிறைவேற்றி விட்டது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்க, இது பழசை இடிக்காத வரையில அதே இடத்துல புதுசா எப்படி கட்ட முடியும். பல விஷயங்கள்ல நாம நடந்துகிற முறையும் இப்படிதான் இருக்குதான். வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுவோம், அதே நேரத்துல அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையா இருக்கோ அதை விட்டுடுறதுக்கும் மனசு வராது. ஒரு ரயில் வேகமா போயிட்டு இருக்கு, அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்னுது. அப்போ அதுல ஒரு ஆள் ஏறினார், தலையில ஒரு மூட்டையை வச்சிருந்தார். மூட்டையை தலையில சுமந்துகிட்டே உள்ள வந்தாரு. மூட்டையை தலையில சுமந்துகிட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில இருந்த மூட்டைய கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துகிட்டே வரார். எதிரில் உட்காந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்காந்துருக்கிறீங்க தலையில மூட்டையை வச்சுக்கிட்டு, மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க பாவம், தலையில இருக்கிற மூட்டையை இறக்கி ரயில்ல வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னார் அவரு. இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயில்ங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துகிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான், தரையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். அதனால ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை. அதே மாதிரிதான் நம்ம மனமும், இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமா சுமந்துகிட்டு இருக்கிறோம். இத கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ற நாம மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாம வாழலாம். இந்த வெளி உலகத்துல நாம நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள் வெளியில ஆன்மீக வாழ்க்கையில பாரம் இல்லாம இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல ஓடணும், மிதக்கணும், பயணம் சுகமா இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான், குருவே நீங்கள் வந்து என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்ப மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால வந்து இப்ப என்ன செய்ய சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்து நின்னான். உடனே அந்த குரு பக்கத்துல இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில அடிச்சு போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதுல நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது கடினம்தான், ஆனாலும் மனிதன் வந்து அதுல உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துகிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான்.
இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயில்ல வந்து உட்கார்ந்தான். கூடை தலையில இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமா சுமந்துகிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான் கூடைய தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாம சொல்லியிருப்பான், இப்ப என்ன நேரில் வந்தா பாத்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பாத்துக்கிட்டு இல்ல, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னாரு இவர். அது எப்படின்னார் அவர், அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்ப இந்த கூடைக்குள்ளதான் உட்காந்துருக்கிறான் அப்படின்னார் இவர். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அழகான அரண்மனையில் அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகா ஒரு மாளிகைய அந்த ஊர்லயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடிச்சதுல அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துடுறியா, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பாக கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்களேன், சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாளிகை தீப்பெற்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதியே என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய மகன் அங்கே ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன், கவலைப்படாதீங்க, இதை விட அழகான மாளிகையை நாம் புதுசாக கட்டிக்கலாம்னா. இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுத்தி நின்ன எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனால் வித்தது பேச்சு அளவில் தான். இனிமே தான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்கள் கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும், அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி ஆயிட்டதுன்னா. இப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தாவன் சிரிப்பை நிறுத்தினான், மறுபடியும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டான். இது ஒரு சம்பவம். இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது, அது தன்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிரிப்பு வந்தது, மறுபடியும் அது தன்னுடையதுதான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை. எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை. இன்னைக்கு 104 வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரம் என்ன நடந்தது, 104 வருஷத்துக்கு முன்னாடி போடுவோம், இதே தேதி இதே மாசம் இதே நாள் என்ன இந்த நேரம் இவர் விவேகானந்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தரையில ஒரு விரிச்ச படுக்கையில படுத்திருக்கிறார். ஒரு சீடர் அவர் தலைக்கு விசிறியால விசிறிக்கிட்டு இருக்கிறார். அதாவது அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள். அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, காலையில் விடிய காலம் எழுந்திருச்சு அந்த பூஜை அறைக்குள்ளே போனாராம். தன்னுடைய பூஜை அறைக்குள்ளே போய் கதவு ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டார். 3 மணி நேரம் தியானத்தில் இருந்திருக்கிறார். தியானத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் ஒரு வாக்கிங், ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே தோட்டத்தில் உலாவி விட்டு வந்திருக்கிறார். வழக்கமாக வந்து அவர் எப்போதும் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்றதான் அந்த பூஜை அறையில் எப்போதும். அன்னைக்குன்னு பார்த்து அந்த ராமகிருஷ்ணருடைய சீடர்கள் தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த சீடர்களோடு சேர்ந்து சாப்பிட்ருக்கிறார் அன்னைக்கு காலையில். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு அன்னைக்கு. அதுக்கு பிறகு மத்தியானம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த வடமொழி பிரம்மச்சாரிகளுக்கு வந்து வடமொழியில் இலக்கண பாடம் நடத்தியிருக்கிறார். மத்தியானம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அதெல்லாம் ஒழுங்காக நடந்திருக்குது. அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜைக்கு மணி அடிச்சிருக்கிறாங்க. மணி அடித்த உடனே கிடுகிடுன்னு உள்ளே போயிருக்கிறார். போய் அங்கே தியானம் 1 மணி நேரம் தியானம் பண்ணியிருக்கிறார். தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஏதோ அந்த தரையில் விரிச்ச விரிப்பில் படுத்திருக்கிறார். படுத்துட்டு ஒரு சீடரை கூப்பிட்டு ஒரு விசிறி மட்டன் தான் கொண்டு விட்டுவா அப்படின்னு கொண்டுட்டு வந்தார். தலைப்பக்கம் விசிறுன்றார். படுத்ததும் தலைப்பக்கம் விசிறிக்கிட்டு இருக்கிறார். அந்த சீடர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்னன்னு. இவர் அவர் பாட்டுக்கு சுகமாக படுத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் லேசாக அந்த கை மட்டும் லேசாக அப்படி நடுங்கினது மாதிரி தெரிஞ்சுதான். அடுத்த
அடுத்தது ஒரு ரெண்டு தடவை மூச்சை நல்லா இழுத்து விட்டது மாதிரி தெரிஞ்சிருக்குது. அவ்வளவுதான், அந்த ஆன்மா பிரிஞ்சுட்டுது. இதுதான் அங்கே நடந்ததுன்னு சொல்லி ஒரு சம்பவம் அந்த மடத்தில் கேள்விப்பட்டேன். ஆனால் இது அப்போ வந்து அவருக்கு வயசு 35 வயசு 5 மாதம் 24 நாளாம். சரியாக சொல்லப்போனால் 39 வயசு 5 மாதம் 24 நாள் அன்னைக்கு. அந்த இறந்த நேரம் வந்து 9 மணின்னு நான் அங்கே கேள்விப்பட்டேன். அப்புறம் சார் சொன்னார் அது 8 மணி அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே சொன்னார். அது இப்படி இந்த வரலாற்று குறிப்புகளில் சில நேர குறிப்பு எது சரி எது தவறுங்கிறது நமக்கு தெரியல. இது கேள்விப்பட்டது அந்த கடைசி நாள் அவருடைய வாழ்க்கை அப்படி தான் முடிஞ்சது அப்படிங்கிறது தான் நான் பார்த்துட்டு வந்தது. அப்படி சொல்லுவாங்க அவர் சொன்னது மாதிரி, அவங்க சொன்னது மாதிரி அந்த ஆன்மீகம்ங்கிறது வெறுமனை ஏதோ அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிற விஷயம் இல்லை, அதை வீதிக்கு கொண்டு வந்து மக்கள் தொண்டு தான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறத கொண்டு வந்தவர் அவர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆன்மீகம் இல்லைன்னா ஆன்மீகம்ங்கிறது ஏதோ கோயிலுக்குள்ளே இருக்கிற சமாச்சாரம். அவர் சொல்கிறார், அதாவது கோயிலில் இருக்கிற சிலையில் வந்து கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். கோயிலுடைய சிலையிலே கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். மக்கள் தொண்டில் வந்து கடவுளை பார்க்கிறவன் அந்த பக்தியின் சிகரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது. நீ வெறுமனை சிலையை பார்த்துக்கிட்டு இருக்காதேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? அது முதல் தடவையாக விவேகானந்தர் தான் சொல்றார். அதாவது ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை, அதுதான் அவருடைய கருத்து. ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆன்மீகம்ங்கிறது என்னங்கிறத நம்ம ஏதோ சாமி கும்பிடுறது தான் ஆன்மீகம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை, நீ சேவை செய்கிறது தான் ஆன்மீகம்னு சொல்லி சரியான திசையை காட்டினவர் அவர். இது அந்த கட்டத்தில் தான் அது நடந்திருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சது செப்டம்பர் 11. அது என்னன்னா அமெரிக்கா வந்து அந்த செப்டம்பர் 11 மறக்கவே முடியாது. விவேகானந்தர் பேசினதும் செப்டம்பர் 11, அந்த வர்த்தக கோபுரம் விமானம் இடித்ததும் செப்டம்பர் 11. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழித்து இது நடந்த ஒரு அதிர்ச்சி. இது ஒரு துன்ப அதிர்ச்சி, அது ஒரு இன்ப அதிர்ச்சி. அன்னைக்கு விவேகானந்தர் பேசினது, விவேகானந்தர் போனப்போ அங்கே போகிறப்போ கூட அவர் முடிவு பண்ணலை திடீர்னு. அதாவது வெளிநாட்டில் சர்வமத மகாசபை கூட்டம் நடக்குது சிக்காகோவில், அதுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம். போகலாம்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்ன சந்தேகம்னா, இந்த நான் போகிறேன்னு என் மனசு நினைக்கிது, இது வந்து என்னுடைய எண்ணமா அந்தராத்மாவினுடைய எண்ணமா, இது கடவுளுடைய சித்தமா இல்லை என்னுடைய ஆசையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியலையா. இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஆசை வந்ததுன்னா இது இப்போ இது நம்ம ஆசையா கடவுளுடைய சித்தமா இது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்க மாட்டோம். ஏதோ அவருக்கு வந்து இந்த வெளிநாடு போகணுங்கிற எண்ணமே இது நானா நினைக்கிறேனா இல்லை ஆண்டவன் வந்து நினைக்க வைக்கிறானா அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் தான் கொஞ்ச நாள் இருந்துருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த குழப்பத்திலே ஒரு நாள் கனவு கண்டாரா, கனவுல குருதேவர் ராமகிருஷ்ணர் கடல்ல போய் இறங்குறது மாதிரி தெரிஞ்சிருக்கு. கரையிலேருந்து கடல்ல போய் இறங்கி அங்கே போய் நின்றுக்கிட்டு வான்னு கூப்பிட்டாரா அவர். இவர் உடனே இறங்கி போனதும் அவர் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறது மாதிரி ஒரு கனவு. கடல் கடந்து போறதுக்கு ஏதோ குருதேவருடைய ஆசி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார்.